வணக்கம். இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இப்போ பாரம்பரிய முறையில் நம்ம ஒரு அதிரசம், சுவையான அதிரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 kg பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரிசி அலசிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா அலசணும். இவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா அலசணும். இந்த கலரில் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் அரிசி கிளியராக தெரிகிற அளவுக்கு ஒரு 4 தடவை அலசிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 times நான் வந்து நல்லா அரிசி அலசிட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரிசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 hours வந்துட்டு நல்லா அரிசி ஊற வச்சுக்க போகிறோம். பச்சரிசியை அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு 2-3 நேரம் நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச பச்சரிசி 2-3 நேரம் நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஊறியிருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு காட்டன் டவலை யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா உலாத்த போகிறோம். தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நான் வந்து ஜெலடை எடுத்திருக்கேன். பாருங்கள் பாருங்கள், இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு சொட்டு கூட சொட்டலை. ஸோ தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா ஒரு காட்டன் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை வந்து இந்த அரிசியை போட்டு நல்லா உலாத்த போகிறோம். பாருங்கள், நான் ஒரு காட்டன் டவல் எடுத்திருக்கேன். இந்த டவலில் நம்ம ஃபில்டர் பண்ண இந்த அரிசியை கொட்டி நல்லா தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா நிரடி விட்டுங்க. இதை வந்து வெயிலில் காய வச்சிடாதீங்க. ஃபேன்லேயே ஒரு 1/2 hour வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா போதும், நல்லா ட்ரை ஆகிடும். வாட்ரு இந்த இப்படி கையில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து கையில் ஒட்டாது. அதுதான் இதோட பதம். ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு இந்த அதிரசம் வந்து சுவையாக வர்றதுக்கான பதம்லாம் தெரியும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து தண்ணி வந்து நல்லா ஃபில்ட்ரு ட்ரை ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும். பாருங்கள், அரிசி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டலை. பார்த்திங்களா, இது தான் பதம். இப்போ வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி அதை சளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்தளவு பாதி அளவு இருந்தால் போதும். அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மாவு வந்து நமக்கு நைஸாக கிடைக்காது. ஸோ பாதி அளவு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மாவு வந்து நமக்கு நைஸாக கிடைக்கும். நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இப்போ அதை நான் போய் அரைச்சிட்டு வரப்போகிறோம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சினால தான் இந்த இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதிரசம் வந்து சரியான பதத்தில் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம சளிச்சு இப்போ எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எல்லா அரிசியும் நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ தான் அரைச்சி சளிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும். அதனால் கட்டி கட்டியே அவளுக்கு இந்த மாதிரி கரைச்சி விட்டு இந்த மாதிரி சளிச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு சளிச்சதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் இந்த நரநரநரன்னு இன்னும் கொஞ்சம் லைட்டாக அரிசி பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதையும் கூட இன்னும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவு மீது இல்லாமல் சரியாயிடும். பாருங்கள், இப்போ எல்லா மாவையும் சளிச்சாச்சு. இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதம் வந்துட்டு அப்படியே இருக்கும். இல்லாட்டி அப்படின்னா நான் ட்ரை ஆகிடும். அப்புறம் நமக்கு அதிரசம் வந்து சரியாக கிடைக்காது. லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணலாம். நான் வந்து 1/2 kg வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அதனால் வந்துட்டு 350 g வந்து வெள்ளை எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்துட்டு பாகு சேர்த்துக்காதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இது வந்து வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் கசடு இருக்கும், அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும். பாருங்கள், வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம்.
ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெள்ளப்பாகில் நிறைய கசடு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் ஃபில்டர் ஆகணும். இப்போ அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாகு ரெடி பண்ணலாம். பாகு வந்துட்டு நல்லா, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா, வந்து நல்லா பாகு வந்து கெட்டியே கிடைக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட பதம் பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பாகை ரெண்டு சொட்டு விட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு தண்ணியில் மிதந்து அப்படியே உருண்டு வந்துடும். அதுதான் இதோட பதம். ஸோ நமக்கு அந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கட்டி விழுந்துடக்கூடாது. மாவை கொட்டி இந்த மாதிரி கிளறும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கட்டி விழுந்துடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ வந்து மாவு நல்லா கிளறி விட்டே இருங்க. இதோட பதம் பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள் மாவை இப்படி எடுத்து ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி விழுகும். ஸோ ரொம்ப கிண்டுனீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும். இதுதான் பதம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் கருப்பெல்லை எடுத்துக்கோங்க. கருப்பெல்லை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. எல்லை ஆட் பண்ணி அதிரசம் செய்யும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லை போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் வந்து லைட்டாக நெய் ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. இப்போது ரெடியான இந்த அதிரசமாவை இந்த பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிக்க போகிறோம். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இது நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா, இப்போ உடனே மூடி வச்சிடாதீங்க, நல்லா சூடு ஆறணும். சைட்லலாம் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூடாக இருக்காது. ஸோ சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு மூடி வைங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நம்ம அதிரசம் ரெடி பண்ண போகிறோம். 3 நாள் போல் அதிரச மாவை நல்லா ஊற வச்சாச்சு. பாருங்கள், இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா அமுங்கணும். இதுதான் இதோட பதம் பார்த்தீங்களா. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி உருண்டை பிடிச்சா பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா நம்ம கையோட சூட்டுக்கே இலகி இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்பவும் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி ஹீட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு இலை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நம்ம உருண்டை பிடிச்சோல்லை, இதை வந்து இந்த மாதிரி தட்டி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருந்த எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை பொரிக்கிறதுக்கு ஆயில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான சுவையான பாரம்பரிய முறையில் செஞ்ச அதிரசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.